அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குண்ணா, நீங்களே எப்படி இருக்கீங்க? சூப்பராக்கண்ணா. சூப்பர். ஸோ நம்ம திருப்பூர் கார்சோன்ஸுக்கு நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆமாண்ணா, ஆமாண்ணா. நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணோம், பண்ண முடியல. இந்த டைம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கு பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஆக்சுவலி நானுமே பார்த்தேன் உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப செலக்டிவாக எடுத்துருக்கீங்க, அதுவும் குவாலிட்டி பார்த்தாலே, வீடியோ பார்த்தாலே. ஆனால் எல்லாமே லேட்டஸ்ட் வெஹிக்கலாக இருக்குண்ணா. அதாவது எல்லாரும் கேட்குறது என்ன, அதிகமான லேட்டஸ்ட் காராக வேணும், கிலோமீட்டர் கம்மியாக ஓடிக்கணும், அதுவும் லோக்கல் நம்பராக வேணும், லேட்டஸ்ட் வண்டியாக வேணும், அந்த மாதிரி கார்ஸ் கூட நம்மகிட்ட இருக்குங்க. தொடர்ந்து ஒவ்வொன்றா நம்ம பாருங்கள், நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கார்னிவல் சேனலுக்கும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு கார்ஜோன்னு சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கார்னிவல் நீங்கள் சப்ஸ்கிரைப் காமிச்சிங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக நம்ம தர ஆஃபர் இல்லாமல் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பர்ண்ணா. அண்ட் நம்ம கார்சன்ஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லலாம். ஆனால் நியூ பஸ் ஸ்டாண்ட் தாண்டி பிச்சமலையம் புதூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. பக்கத்தில் கருப்பையன் கோவில் இருக்கு, அது ஒட்டும் போது நம்ம கார்சன்ஸ் இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செல் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. செல் பெட்ரோல், ஆமாம். அது அது வந்து ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. ரோடு பேஸ் தான் இருக்குது, அதனால் ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிச்சமலையம் புது தாண்டிட்டு எனக்கு கால் பண்ணாவே நான் அவருடைய லொக்கேஷன் சொல்லிடுவேன். அது இல்லாமல் ஜிபிஎஸ் லொக்கேஷன் பின் பண்ணுறோம், நீங்கள் அதே லொக்கேஷன் லிங்க் கொடுத்துனா பார்த்துடலாங்க. அண்ட் நம்ம கார்சன்ஸ் ஆறா இப்போ தான் நியூ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆமாம், நாலு மாதம் ஆச்சுங்கண்ணா. ஓகேண்ணா, வாழ்த்துக்கள். நம்ம சார் நன்றிண்ணா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ண்ணா. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர்ல, சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாப்போம் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பாண்ணா, நீங்கள் உங்களோட பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் எப்பயுமே கொடுத்து. ஆனால் அது கண்டிப்பாண்ணா, ஒரு மிஸ்ஸுக்காக கூட இருக்காதுண்ணா. வர எல்லா ஃபோனையும் மற்ற மணி பேசிடலாம், ஒரு எதுவுமே மிஸ் ஆகாது. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நம்ம மட்டும் பக்காவாக இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லது அந்த விஷயம். ஆமாண்ணா, அதுக்காக கண்டிப்பாக பண்ணிடலாம். இருக்கிறது கண்டிப்பாக பண்ணிடலாம் அதுதான். ஆல்ரைட். ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பட்ஜெட் இருந்து எந்த மாதிரி பட்ஜெட்? ஆனால் 1 லட்சம் ரூபாயிலிருந்து ஓகே 21 லட்சம் ரூபா வரைக்கும் கார் இருக்குங்க. 2005 2023 வரைக்கும் கார் இருக்குங்க. 1/1 பார்த்தல, நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது, மேனுவல் கார் இருக்குது. ஓகே, ஹட்ச்பேக் இருக்குது, செடான் இருக்குது, எஸ்யூவி இருக்குது, எல்லாமே பார்த்துடலாம். 1/1 நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம், ஃபுல்லாக பார்க்க முடியாது. சில வண்டியை வந்து நம்ம குறிப்பிட்டு காமிச்சிடலாம், மீதியெல்லாம் ஃபோட்டோஸில் காமிச்சிடலாம். கஸ்டமர் அது வாண்டட்னா கால் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணி தந்துடலாம். சூப்பர்ண்ணா. 1 லட்சம் பார்க்கலாங்களா? ஓகேண்ணா. லோக்கல் நம்பர் பார்த்துலாம், திருப்பூர் நம்பருங்க. சிறப்பான ஆரம்பமா, நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு லோக்கல் நம்பர் தானே ஃபஸ்ட்டு காட்டுறோம். நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம ஊர் வண்டி கொடுக்குறது தான் இன்னும் சந்தோஷம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா 2019 20 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். சிங்கிள் ஓனர் வைக்கிங்க, ஓக்ஸோகோ நாமியா, டீசல் வேரியன்ட்னா. ஓகே, கிலோமீட்டர் வெறும் 95 ஓடிக்குதுங்க வண்டி. புது வண்டி கண்டிஷன் இருக்குன்னா நீங்கள் இன்டர்வியூ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். டயர் பாயிண்ட்லாங்கண்ணா? டயரில் ஒரு 80% இருக்குண்ணா. ஸோ பாடி லைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் சைடு ஆங்கிள் எல்லா லைனுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆங்கிலுமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குண்ணா. ஒரு ஸ்கிராச்சஸ் மட்டும் இருக்கும் பம்பரில், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. உங்களுக்கு இன்டர்வியூ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கிலோமீட்டர் பாருங்கள், ஒரிஜினல் கிலோமீட்டர் தான், 39,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சீட் கவர் பாருங்க, புது சீட் கவர் தான், அதான் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆமாண்ணா, லோ டிரைவிங் தானா? வண்டி எடுத்தால் ஒரு 5 வருஷத்துக்கு கஷ்டம், பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம் வண்டி. ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எக்ஸ்ட்ரா மாட்டிருக்காங்க. ஆமாண்ணா, இது செப்பரேட்டாக மாட்டிருக்காங்கண்ணா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2019 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. திருப்பூர் நம்பருங்க, சிங்கிள் ஓனருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 649,000 ரூபாய்ங்க. ஓகே, உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 6 லட்சம் ரூபாய் லோன் பண்ணலாங்க. நீங்கள் வெறும் 40,000 ரூபாய் இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். லேட்டஸ்ட் வண்டி, திருப்பூர் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, 39,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள். டீசல் வண்டி, டீசல் வண்டி. ஆனால் அடுத்ததுங்க வணக்கம்ண்ணா, அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் பார்த்துடலாண்ணா. சூப்பர். TN61 கோயம்புத்தூர் நம்பர், ஹோண்டா அமேஸுங்க. ஓகே, இது 2019 மாடலுங்க, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. சலாய் மட்டும் வராது, ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும், பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும்ண்ணா. வண்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும், 2019 மாடலுங்க, 56,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குதுங்க. ஆமியாவும் வந்துட்டு 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 39,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்கண்ணா. அது 19-20 இது 2019. இது சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கும். ஆனால் பக்கா ரெக்கார்ட்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் எங்கிட்ட வண்டி பார்க்கலாம். அப்படியே ஃப்ரெண்ட்லி பார்த்தா உங்களுக்கே தெரியும், பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் ஏர் பேக் எல்லாமே வந்துடும், கம்பெனி சிஸ்ட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும்ண்ணா, எல்லாமே வந்துடும்ண்ணா. டயர் பயிரும் பாருங்கள், டயரும் ஒரு 80% இருக்குண்ணா. அப்படியே இருக்கு எல்லாம். ஆமாண்ணா, அப்படியே இருக்குங்க. பெட்ரோல் வேரியண்ட்னா இது வந்து கோயம்புத்தூர் நம்பருங்க. வேரியண்ட் வந்துட்டு எஸ் வேரியண்ட். ஆமாம், எஸ் வேரியண்ட்டுங்கன்னா அலாய் மட்டும் வராதுங்க. மிடில் வேரியண்ட்டுங்கன்னா எக்ஸ்ட்ரா கேமரா மாட்டிருக்காங்க. ஆனால் இது சென்சார்லாம் வந்துருண்ணா, இது கம்பெனியில் கொடுக்குற சென்சார் தானே. ஓகே ஓகே, கேமரா மட்டும் எக்ஸ்ட்ரா மாட்டணும். ஆமாம், கேமரா மட்டும் எக்ஸ்ட்ரா மாட்டிக்கிறீங்க. ஓகே, இது கஸ்டமர் மாட்டினதாங்கண்ணா, நமது மாட்டலையும் கஸ்டமர் எப்படி வச்சுருக்காங்களோ அப்படியே இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தாங்க. இந்த வண்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 2019 மாடலுங்க, 56,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 7 லட்சம் 7.5 லட்சம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்லை, நீங்கள் நேரில் வாங்க, நம்ம என்ன பெஸ்ட் தான் பண்ணி தரோம் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 650,000 ரூபாயிலேருந்து 7 லட்சம் வரையும் ட்ரை பண்ணி வாங்கி தரேங்க. ஃபினான்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல, நம்ம சப்போர்ட் தான் பண்ணுறோம். கஸ்டமருக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தது, சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் 100% ஃபண்டிங் வாங்கி தர முடியுங்க. கண்டிப்பாக பெஸ்ட் சர்வீஸ் நான் பண்ணி தருவேன். ஸோ கஸ்டமரோட டாக்குமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு அது வேல்யூ? ஆமாண்ணா, அது வேல்யூ பொறுத்துனா இப்போ இந்த நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கார்னிவல் சப்ஸ்கிரைபருக்கு
வாங்கும்போது நம்ம ஆல்ரெடி ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கார் புக் பண்ணி பேங்க் லோன் போகிற மாதிரி இருந்தால் பேங்க் லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் கார் ஜோன்ஸ் பே பண்ணிடும், கஸ்டமர் நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், அது வந்து கார் ஜோன் வந்து பே பண்ணிடும், உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு வந்து அது லோன் போகும்போது நமக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க பேங்க்கில், நம்ம அது கஸ்டமருக்கே திருப்பி கொடுத்துருவோம். நினைக்கிறேன் ஒயிட் ஒன்று சார், ரெட் ஒன்று இருக்குங்கண்ணா, லேட்டஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம், மறுபடி வந்து மாடல் இது வந்து 2015 மாடலுங்க, ஜெட்டிஐபி மாடலுங்க, பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், திருப்பூர் நம்பருங்க இதுவுமே. ஓகே சூப்பர். இது பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டியில், வண்டி பார்த்தீங்கன்னா 140,000 கிலோமீட்டர் ஓடிக்குண்ணா, ஆனால் 140,000 கம்பெனி சர்வீஸ் தான், நீங்கள் வண்டியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க, மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்குமோ அவங்கள கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எங்கள்கிட்ட வண்டி வாங்கி போகலாம், வண்டிக்கு 100% குவாலிட்டி இருக்கும், ஏசி ஒர்க்கிங்கு, நீங்கள் வண்டியை பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும், 4 டயரும் புது டயர் தான். ஓகே, ஒரு 4 டயரும் புதுசாக இருக்குது, 4 டயரும் புது டயருனா உங்களுக்கு இதில் பட்டன் ஸ்டார்ட்னால டாப் பண்ணலாம் சொல்ல வேண்டாம், அலைஸ் எல்லாமே வந்துடும், கம்பெனி அலைஸ் தான். வேரியண்ட் வந்து ஜெட்டிஏ வேரியண்ட்டு. ஆமாண்ணா, ஜெட்டிஏ வேரியண்ட்டுனா இதுலேயும் ஏர் பேக் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடுங்க, டியூல் ஏர் பேக் ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துடும், பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், செட்டும் டபுள்யூன் செட்டு தானா, புது செட்டு தான், போட்டு நான் ஏன் டயரை ஓரண்டிக்கு காமிக்கிறேன் அப்படின்னா டயர் முக்கியமான செலவாக இருக்கும். ஆனால் அதான் எல்லாமே வந்து டயர் ஒன்று இன்சூரன்ஸ் வேணும்னா, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் சொல்லிடுவோம் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவோம், ஆனால் கஸ்டமர் ஒரு மாதம் கழிச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, வரும்போது இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் கார் புக் பண்ணும்போது நான் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணி லைவாகவே காமிச்சிடுறேன், எந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற இது வேண்டாம், எப்போ கஸ்டமர் வரீங்களோ அன்னைக்கு வாங்க, என்ன டேட் வரையும் இருக்குன்னு சொல்லிடுறேன். இல்லையா நான் ஆஃபர் பண்ணி தந்துட்டுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து இன்சூரன்ஸையும் இல்லை எனக்கு வேணும்னாலும் நான் ஒன்று இன்சூரன்ஸ் கொடுத்தறேன். ஓகே, இல்லை ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து பண்ணித்தரேன், நமக்கு வந்து 2% கமிஷனுங்க, எல்லாம் 2% வாங்குறாங்க, நம்ம 2% தான் கமிஷன் வாங்குறோம், கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்டோ நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் இது 2015 மாடலுங்க, சிங்கிள் ஓனருங்க, திருப்பூர் வண்டி, ஒயிட் கலர், ஜெட்டிஐ, பட்டன் ஸ்டார்ட்டுங்க, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 ரூபா, இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க கண்டிப்பாக நம்ம பெஸ்ட் பண்ணி பண்ணி தந்துடலாம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2020 மாடல் சுட்டுங்க, நம்ம ஆல்ரெடி 15 பார்த்துருப்போம், இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, 2020 மாடலுங்க, சென்னை நம்பர் தான் இது, பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வண்டி தான், 73,000 கிலோமீட்டர் ஓடிக்கிறீங்க, இது விஎக்ஸ்ஐங்க, உங்களுக்கு வந்து அலாய் மட்டும் வராது, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக் எல்லாமே வந்துடும், வண்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும் புது வண்டி தான் இது, எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது, ஷோரூம் கண்டிஷன் இருக்க வண்டி, டயர் கண்டிஷன் இல்லாமல், டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நியூ டயர் தான், பேக்கில் மட்டும் ஒரு 50% இருக்குண்ணா. ஓகே, உள்ள இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர் எல்லாமே புது சீட் கவர் தானா, பார்த்தா உங்களுக்கே தெரியும் கம்பெனி செட்டு, ஸ்டீரிங் கண்ட்ரோலு, ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், 73,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க, ஸ்டீரிங்ல வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ், காலிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே, ஆமாம் எல்லாமே இருக்குண்ணா, எல்லாமே இதில் இருக்குண்ணா, 2D வண்டி விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் எல்லாம், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடும், ரியர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது தவிர அக்சசரிஸ்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்பாய்லர், இந்த டோர் கார்டு, ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், இது பிளாக் கலர் ஸ்பாய்லர் இருக்குது இதில். ஆனால் வண்டி பார்த்துருப்பீங்க 2020 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரு ஓனர் வண்டி, விஎக்ஸ்ஐ மாடலுங்க, 73,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 6,25,000 ரூபாய்ங்க, இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை நியூ வண்டி எடுக்கிற ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ட்ரஸ்டை நீங்கள் ஓட்டி பழகினீங்கன்னா, அந்த ஓட்டி பழகிறதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. ஓ சூப்பர் தான், இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ கிடைக்கும், ஆனால் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 கிடைக்குங்கண்ணா. ஓகே, 5,50,000 கிடைக்குங்க, ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்தே பண்ணி தருவாங்கண்ணா. ஸோ இனிஷியல் அமௌண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ, ஒரு 50,000 ரூபா 60,000 கட்டினா போதுனா பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா 2019 மாடலுங்க, வேகனா இருங்க, விஎக்ஸ்ஐ மாடலுங்க, இதுவும் சென்னை நம்பர் தான், பட் சிங்கிள் ஓனர் வண்டி, லேட்டஸ்ட் வண்டிங்க, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,25,000 ரூபாய்ங்க, 50,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி, புது வண்டினா வேகனார், இதுவும் மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்னு சொல்லலாம் கண்டிப்பாக. யூஸ்டு கார்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு வேகனார், ஆல்டோ, இந்த ஆல்டோ, அப்போ அது இல்லாமல் எர்டிகா,
I-10. ஆமா, இதெல்லாம் வந்து மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கல்னு சொல்லலாம். மார்க்கெட் மார்க்கெட் அதிகமா உள்ள வண்டியா? இது நீங்க இன்டர்வியூல பார்த்தா தெரியும் வண்டி எவ்வளவு ஷோரூம் கண்டிஷன்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. 4 டோர் பவர் விண்டோஸ் வந்திருது பேசிக். ஆமா, பவர் விண்டோ வந்திருது. இது VXA வேரியன்ட் தாங்க. டிரைவர் சீட் ஏர் பேக் வந்திருது. ஆமா, ஏர் பேக் வந்திருக்குنا. ஆடி சிஸ்டம் வண்டி குவாலிட்டியா இருக்கு. நான் ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு வண்டி. வந்தா நீங்க அப்படியே எடுத்துட்டு போலாம் வண்டியை. ரெடி டு டிரைவ். நல்ல க்ளீனா மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க அழகா. ஆமாண்ணா, லேட்டஸ்ட் வண்டி தான்ண்ணா. நம்ம எந்த வேலையுமே செய்யலண்ணா. அவ்வளோ பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வண்டி. சென்னை நம்பர் தான், பட் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இது 2019 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 ரூபா. பட் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, இது நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா வண்டியுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கில் ஷோரூமில் கூட செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஒவ்வொரு காரும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸுக்கு பொறுத்திருக்கு 5,25,000 கோட் பண்ணுறேன்னா 2019 மாடலுங்க. நேரில் வாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் வண்டி, ஆனால் ஒரே ஓனர்னா, ஒரே ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 ரூபா to 4,000 ரூபா லோன் கிடைக்குங்க. இப்போ அதுவும் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறது தான், பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல். ஓகே, ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் லோன். நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா தாராளமாக டவுன் பேமெண்ட் கம்மியாக கட்டிக்கலாம். இது பொறுத்தவரைக்கும் எல்லா வண்டிக்கும் பொருந்தும், எல்லா வண்டிக்கும் பொருந்தணும். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா செலுரியங்க, ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. 2018 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டி, பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டி ஜெட்எக்ஸ் செய்யுங்க, டாப் மாடல். இந்த வண்டி ஒரே ஓனர் வண்டி தான், ஒரே ஓனர்னா, ஒரே ஓனர்னா 95 கிலோமீட்டர் ஓடிங்கன்னா பாருங்கள், வீ ரீப்ளேஸ் பண்ணலாம், எதுவுமே இல்லை. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஓட்டருக்கு நல்லா இருக்குது. வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வேணுன்றது நிறைய பேர் கேட்டுருக்காங்க. அது லேஸ்ட் கார் மார்க்கெட்டில். ஆமாம், இப்போ 2016 பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா வரி விற்றுருக்காங்கண்ணா. ஓகே, 3,000 ரூபா, 3,35 ரூபா கேட்குறாங்க. 2015 வச்சுட்டுனா டயர் பார்த்தா உங்களுக்கே தெரியும் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஜெட்எக்ஸ்ஐ மாடல்ண்ணா, டாப் மாடலுங்க. இது வைப்பரோட ரியர் வைப்பர். ஆமாம், ரியர் வைப்பர் வந்துருங்கண்ணா. ஓகே, ஜெட்எக்ஸ்ஐ. ஆமாம், ஜெட்எக்ஸ்ஐங்க. இது இன்டீரியர் பார்க்கலாங்களா? ஆ, இன்டீரியர் பார்த்துலாம்ண்ணா. இதுலேயும் ஏர் பேக் வந்துருங்க, டியூல் ஏர் பேக் வந்துடும். ரெண்டு சைடுமே ஏர் பேக், டியூல் ஏர் பேக் வந்துடும். டாப் மாடல் தானே, டாப் மாடல் எல்லாமே கம்பல்சரி வந்துடும். இன்டீரியர் அவர்கள் நீட்டாக இருக்குண்ணா, கம்பெனி செட்டு தான். சிம் ஆட்டோமேட்டிக். ஆமாம், ஆட்டோமேட்டிக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை வீட்டில் வந்துட்டு ஒரு செகண்டரி வெஹிக்கிள் நீங்கள் லேடிஸ் கேரக்கு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வண்டியெலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறாங்கண்ணா, மோஸ்ட்லி லேடிஸ் தான் வந்து ஆட்டோமேட்டிக் வேணும்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்போ நம்மள்கிட்ட இல்லை. இப்போ ரெண்டு வண்டி இருக்குது, மைக்ரோ ஆட்டோமேட்டிக் இருக்குது, செலரி ஆட்டோமேட்டிக் இருக்குது. நம்ம அடுத்த இதில் அதையும் பார்த்துடலாம். இது பார்த்துட்டு 2018 மாடல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,65,000 ரூபா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இதுவும் நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம 4 லட்சம் லோன் வாங்கி தரலாங்க. என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அது தான் வாங்கி கொடுத்துடலாம். லோக்கல்னா லோக்கல், பேங்க்னா பேங்க். கஸ்டமருக்கு என்ன வாண்டடோ நம்ம அதை செஞ்சு கொடுத்துடலாம். அரௌண்ட் ஒரு 50,000 to 60,000 ஆகும். 60,000 எதாவது வாங்கிக்கலாம்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டுமே. ப்ரொஃபைல். ஆமாம், ப்ரொஃபைல் மெயினாக திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் என்னன்னா, ப்ரொஃபைல் எல்லாருமே வந்து நிறைய வீடியோ பார்க்குறாங்க, பார்த்துட்டு வந்து டவுன் பேமெண்ட் வந்து கம்மியாக கட்டணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. பட் அந்த அளவுக்கு நம்மகிட்ட ப்ரொஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அதை நீங்களே செக் பண்ணிடலாம் சொல்லிடுவீங்களா? ஆனால் நான் ஆஃபீஸ்க்கு வந்து வண்டி கன்ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் டிரைவ் பார்க்கும்போது நம்ம சிபில் செக் பண்ணி இப்போ எவ்வளோ பண்ண முடியுன்றதை கையோட சொல்லிடுவோம். ஓகே, பேங்க் ஸ்டாஃப் இங்கேயே இருக்காங்க, அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. சப்போஸ் சிபில் டிஃபால்ட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட். இப்போ ஆல்டர்னேட் வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்குங்க, லிமிடெட் ஃபைனான்ஸ் நிறைய இருக்குங்க. அப்போ அவங்க லிமிடெட் ஃபைனான்ஸ் போகும்போது என்ன ஆகுனா 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க. அப்படி கட்டுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து லோன் வாங்கி கொடுத்துடலாம். சிபில் இல்லைனாலும் நம்ம லோன் வாங்கி கொடுக்கலாம். பரவாயில்ல, அப்படியே இருந்தாலும் பாரம் கம்மி, கடன் கம்மியாகும். ஏன்னா அவங்க டவுன் பேமெண்ட் சேர்த்து கட்டுறதுனால அவங்களுக்கு தான் வந்து இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாகணும். நல்ல விஷயம் தான் அதுலேயும். ஆமாம், கண்டிப்பாக அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அது இருந்தால் கொஞ்சம் டவுன் பேமெண்ட் சேர்த்து கட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் வாண்டட்னு சொல்லலாம், எட்டிகா. அது லோக்கல் நம்பரு, சிங்கிள் ஓனர் வண்டி, லேட்டஸ்ட் வண்டி, நம்ம ஊர் வண்டி, ஈரோடு, TN 56. ஆமாங்கண்ணா, 1050. பிடிஐங்க, சிங்கிள் ஓனர் வண்டி, டீசல் வண்டிங்க. வண்டி பாருங்கள், 2016 மாடலு. நிறைய பேர் கேட்டாங்க எட்டுக்கா எட்டுக்கேன்னு. நம்மகிட்ட அப்போ எட்டுக்கா இல்லை, இப்போ கொண்டு வந்திருக்கோம் கஸ்டமருக்காக. அது சூப்பரான கலரும், கலரும் கூட. ஆமாண்ணா, கலரும் கூட லோக்கல் நம்பரு, எக்கோமோ பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்கண்ணா. எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பிடிஐ தான். டியூல் ஏர் பேக் வந்துடும். இப்போ வேறு சபரிமலை சீசன் வேறு வந்துட்டே இருக்குது. ஆமாம் ஆமாம், இன்றைக்கி எல்லாருமே 7-சீட்டர் வந்து வண்டி மோஸ்ட்லி ரைட் பண்ணுவாங்க. வாண்டட் இந்த வண்டிக்கு. ஆமாண்ணா, ரியர் ரியர் பார்த்தா உங்களுக்கே தெரியணும். ரியர் டோரே பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் இருக்கும். இந்த விண்டோவே பெரிய 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 விண்டோண்ணா. சீட்டும் பாருங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரூஃப் ஏசி வந்துடுது. ஆ, ரூஃப் ஏசி வந்துடுனா, ரூஃப் ஏசியில் இன்பில்ட்ண்ணா. எட்டிக்கையால் பொறுத்த அளவுக்கு எட்டிக்கா மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்ஸே நம்ம கார் ஜோன்ஸில் இருக்குது. டீசல் வண்டி, டீசல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம இந்த வண்டிக்கு விளக்கம் கொடுக்க தேவையே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியை பற்றி. 2016 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா 76,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது, கம்பெனி சர்வீஸு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் தாராளமாக. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 8,40,000 ரூபா. பட் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, என்ன பெஸ்ட்டோ கண்டிப்பாக பண்ணி தரணும் வண்டிக்கு. ஸோ இந்த வண்டிக்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா 7 லேக்ஸ் வரைக்கும் லோன் கிடைக்குங்க.
அதனால் என்ன முடியுமோ கண்டிப்பாக அதை பெட்டர் பெட்டர் சர்வீஸ் நான் பண்ணி தரேன் நான். ஓகேண்ணா. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட் வண்டி பார்த்துடலாம்ணா. லோ பட்ஜெட் நம்ம ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்குது பார்த்துடலாம். 2005 மாடலுங்க, ரெண்டு ஓனர் பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99,000 மட்டுமே. 2005 மாடலுங்க, எல்லாம் ஒன்றே கால். ஆமாம், ரெண்டு ஓனர் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, வண்டிக்கு விண்ட்ஷீல்டு கிராக் இருக்குதுங்க, அதையும் சொல்லிடுறேன். டயர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். வண்டி வந்து 2 வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து 99,000 கோட் பண்ணுறோம். இப்போ இந்த கிராக் இந்த விண்ட்ஷீல்டு கிளாஸ் மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ வருங்க? இதுக்கு தான் ஒரு 3,500 ரூபாயிலேருந்து 4,000 வருண்ணா. ஓகே, தேவையான சென்னை நம்பர் பைக்கில் நம்பர் 8989 வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா. நீ நம்ம கார் ஷோஸில் பார்த்தீங்கன்னா என்ன பியூட்டி, சிங்கிள் ஓனர் வண்டி தான் மேக்ஸிமம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான். இது பட்டன் ஷாட்னா ஆட்டோமேட்டிக்கு, டயர் கண்டிஷனும் பாருங்கள் நல்லாவே இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு பட்டன் ஷாட்டுங்க, ஆர்எக்ஸ் இசட் மாடலு. மைக்ரோவில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரொம்ப ரேராக வந்தது. ஆமாம், ரேராக வந்தது தான், இது லிமிடெட் எடிஷன் மாதிரி தான் நான் அளவாக தான் விட்டாங்க. வண்டி ஓட்டுற கன்வீனியாக இருக்கு, லோக்கல் ஓட்டுற ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆமாம், பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது டாப் மாடலுங்க மைக்ரால, இது ஒரு டாப் மாடலு. எக்ஸ்வி வேரியண்ட். ஆமாண்ணா, எக்ஸ்வியில் எக்ஸ்வினா எக்ஸ்வியில் பார்த்தீங்கன்னா டாப்பு இது. ஓகே, டாப்பில் அலைஸ் எல்லாமே வந்துருங்க. அலை பட்டன் ஷாட் வந்தாவே உங்களுக்கு டாப் மாடல் தான். ஓகே, கியர் பாக்ஸ் வந்து சிவிடி கியர் பாக்ஸ் இது. ஆமாம், சிவிடி டைப். ஆமாம், ஹோண்டா வர டைப்புங்க. அட்வான்ஸ்டு கியர். ஆமாங்கண்ணா, இது பார்த்தீங்கன்னா 2014 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டி, நிசான் மைக்ரா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 95 தான் ஓடிக்குது. ப்ராப்பர் சர்வீஸு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 8989 ஃபேன்சி நம்பரு. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் 3,75,000 ரூபா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இது ஒரு நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, என்ன பெஸ்ட்டாக படுத்துறதோ கண்டிப்பாக பண்ணித்தரேன். லோன் எவ்வளோ கிடைக்குங்களா? ஆனால் லோன் 3,00,000 வாங்கி தரலாம், 3 லாக்ஸ் லோன் வாங்கி கொடுத்துலாம். ரைட், அதாவது நம்ம கார் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் வேணாலும் பட்ஜெட்டில் கிடைக்கும், ப்ரீமியம் இல்லைனாலும் ப்ரீமியம் கிடைக்கும். என்ன கஸ் அதான் சொல்கிறேன் இல்லையா, கஸ்டமருக்கு என்ன வேணுமோ நம்ம அதை செஞ்சு தந்துடலாம். அதுலேயும் பாருங்கள், வெளியூர்லாம் தூரமாக போய் எங்கேயும் வண்டி தேடி பிடிச்சி எடுத்துக்கிட்டு வராமல் நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காப்ல. கோயம்புத்தூர் வண்டி, அதுவும் ஆல்ஃபை 530 டி எம்லைனு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு. அப்படி எம் ஸ்போர்ட்டோட அந்த கிரில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்டி டைப்பில் இருக்குது. ஆமாண்ணா, வண்டி எங்கேயுமே இல்லைண்ணா. ஈவன் இந்த லோகோ கூட பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த ப்ளூ கலர் வரும். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வண்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் இருக்குது லோகோ. வண்டி அவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னா லக்ஸரி வெஹிக்கிள். வண்டி ரெண்டு ஒன்று வண்டிங்க, கோயம்புத்தூர் வண்டி தான் அது. கோயம்புத்தூர் வண்டி. ஆமாம், கோயம்புத்தூர் வண்டி. அதுவும் ஆல்ஃபை. ஆமாம், ஆல்ஃபைண்ணா. இதுக்கு எப்படி ஒரு 50-60 ரூபாய் எப்படி ஆயிருக்கும்? வண்டி வாங்கினது தானே பேசணும். நம்ம வந்து விற்கும் போது நம்ம கம்மியாக கொடுத்துருவோம், வாங்கும் போது அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி செலவு பண்ணி வாங்கியிருப்பாரு. இப்போ நம்ம வண்டி மட்டும் தான் போது கம்மியாக கொடுத்துருவோம். வண்டிக்கு மட்டும் தான் வேலை, வண்டிக்கு மட்டும் தான் நம்பருக்குலாம் கிடையாது. இல்லை, வண்டி பாருங்கள், டயர் பார்த்தா உங்களுக்கே தெரியுண்ணா. டயரும் பாருங்கள், இன்டீரியர் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ லக்ஸரியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு தெரியும். வீல்லாம் பாருங்கள், வண்டியோட வந்ததெல்லாம் கழட்டி போட்டாங்கன்றது மாட்டேங்கிறாங்க. வண்டி பாருங்க, சைஸே பாருங்கண்ணா, வீல் சைஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியுண்ணா. 19 இன்ச் அந்த கம்மா காட்டுறது இதான் இங்கே இருக்குது. 245/55R19. ஆமாம், 19 இன்ச் அலாய்ஸ்னா அது. எங்கப்பா, வண்டி வண்டியோட ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வண்டி அது வந்து என்ன சொல்லுவாங்க, சொன்ன பேச்சு கேட்க நினைக்கிறேன், ஒயிட் ஹார்ஸ்ன்னு சொல்லலாம். ஆமாம், அது ஒரு வெள்ளை குதிரைன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு மாதிரி ஹார்ஸ் பவர் இது ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் இன்ஜின் ரூம் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். பார்க்கலாம், நானும் பார்த்ததில்ல அந்த அளவுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும், பார்க்க பாருங்கள். ஸோ இது பாருங்கள், ஹெட்லைட் வந்துட்டு பிஎம்டபிள்யூவில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் எல்இடி, இது அடாப்டிவ் ஹெட். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஹெட்லைட் வந்து தனியாக வாஷர் வந்துடுது கூடவே. வாங்க, அப்படியே லைவாக போனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். ப்ரீமியமில் எல்லாம் உள்ளே காட்டுவாங்க, இன்ஜின் ரூம் யாருமே காட்ட மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. ஆமாம், நம்ம ஓப்பனாகவே காமிச்சிடலாம். சேஸ் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வண்டியில் நம்பர்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது முத கொண்டு எல்லாமே ஒரிஜினல் தான், ஓய் தான். நீங்கள் தாராளமாக வண்டி பார்த்தா தெரியும் எந்த விதமான ஆயில் லீக்கேஜ். டர்போவில் பாருங்கள், டர்போவில் எந்த ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. ஓ, இது டர்போ இது. ஆமாம்மாங்க. ஸோ இங்கே முக்கியமாக இங்கே பாருங்கள், ட்வின் பவர் டர்போ. ஆமாண்ணா, பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா பயங்கரமாக பார்த்தாலே அப்புறம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்.
ஓகே சேஸ் நம்பர்லாம் அவ்வளோ பார்த்தீங்கன்னா ரீபஞ்சர்லாம் எல்லாமே தெளிவாக இருக்கும். பெரிய தைரியமாக வந்து யாருமே இன்ஜின் ரூம் ஓப்பனாக காட்ட மாட்டாங்க. முக்கியமாக இந்த பேடு வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த பேடும் அப்படியே இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் எல்லா வண்டியிலும் போயிடும் ஒன்று கிடைக்காது. வண்டி அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டி தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தே வாங்கலாம் வண்டியை. இந்த வண்டி கோயம்புத்தூர் வண்டி 2014 மாடலு எம் ஸ்போர்ட்ஸு. வண்டி இன்டீரியர் பாருங்கள், ரூஃப் டாப் வந்துடும். ஆமாம் சன்ரூஃப் சைஸ் பாருங்க, நல்லா ரெகுலராக வர சைஸை விட பெரிய சைஸாக இருக்குது. ஆமாம் நான் நல்லா தாராளமாக ஏறி நிற்கலாம். அடுத்தது நல்லா ஒரு பிளாக் இன்டீரியர், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ பேக் இயர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன். அந்த நாப்லாம் எக்ஸ்ட்ரா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணா இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் ஏர் பேக்லாம் சொல்லவே தேவை, போதுமான அளவுக்கு சேஃப்டி. வண்டியை வந்து பிஎம்டபிள்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோப்ளைன் இன்ஜின் மேனுஃபேக்சர் தான். வண்டி பாடி வந்துட்டு செம்ம ரெக்கார்ட் இருக்கு. நீங்கள் ரியர்லாம் பாருங்கள், டிவி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. மானிட்டர்லாம் மாட்டி ரெண்டு பக்கமும் மானிட்டர் இருக்குது. ஆமாண்ணா ஆனால் முக்கியமாக இந்த வீல் பாருங்க, அதாவது வண்டியோட பாதி ஹைட்டு, வண்டியோட பாதி ஹைட்டுக்கு அந்த வீல் இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஸ்டெபிலிட்டி இந்த கார்னரிங்லாம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாண்ணா முக்கியமாக இந்த வண்டி நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நல்லா இருக்குன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு இந்த வண்டிக்கு லைவில் தான் இருக்குன்னா, அப்படி இல்லைனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் 25 lakhs கோட் பண்ணுறாங்க. நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணலங்க, நம்ம கார் ஜோனில் வேறு 21 lakhs தான் கோட் பண்ணுறோம். 21 தான் கோட் பண்ணுறோம், அது ஃபிக்ஸ் இல்லை, அதுலேயும் நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ரைட்டுண்ணா நீங்கள் வயர்லெஸ் எதுனா தொலை பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுங்கள். யாராவது இந்த வண்டி ரீசெண்டாக போஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் 10,000 கம்மியாக கொடுத்துடலாம். 10,000 இல்லை 50,000 கம்மியாக கொடுத்துடலாம். சூப்பர். நான் யார்ட்டுமே கொடுக்க முடியாது பிரைஸ், நம்ம கொடுத்துடலாம். இந்த வண்டி அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற பார்த்துக்கோங்க. அது வந்து முக்கியமாக வண்டி மாடல் பார்த்துக்கோங்க. 530D இது. 530D ரொம்ப எம் லைன் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு லோக்கல் நம்பரு. ஓ வேரியண்ட்டே உள்ள லென்த்தாக இருக்குது. 530D எம் லைனில் ஸ்போர்ட்ஸு ரொம்ப செலக்டிவாக தான் இருக்குது அப்படி பார்த்தப்போ இந்த வேரியண்ட்டு. ஸோ எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டூயல் எக்ஸாஸ்டோடு இருக்குது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 21 லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 18 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கணும். 18 வரைக்குமே கிடைக்குமா? ப்ராப்பராக ஐடி கட்டி கேட்கணும். ஆமாம் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல், பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல். ஐடி பர்சனாக இருந்து பிஸ்னஸ் நல்லா தான், ஏன்னா ப்ரீமியம் காருக்கு ப்ரீமியம் பிஸ்னஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகேண்ணா அந்த மாதிரி குவாலிஃபைடு ப்ரொஃபைலாக இருந்தால் நம்ம வந்து 18 lakhs வரையும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாராவது இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ட்ரை பண்ணணும் பட் புது வண்டி போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வண்டி செம ஆப்ஷனாக இருக்கும். பயந்துக்கிற மாதிரி வந்துட்டு வெளியூர் வண்டியும் கிடையாது. அண்ணன் வந்துட்டு கரெக்டாக தேடி பார்த்து நம்ம லோக்கல் வண்டியாக எடுத்து வச்சிருக்காரு. தாராளமாக வாங்க, நம்பி வாங்க, நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ரைட்ண்ணா சூப்பர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹேட்ச் பேக் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். ஆமாண்ணா இது வந்து 1500cc 1.5 1.5 லிட்டர் இன்ஜினா? ஆமாம் 1.5 லிட்டர் இல்லை, எல்லாம் 1 லிட்டர் 1.2 இன்ஜின் பார்த்துருப்பீங்க. 1.5 வந்து மோஸ்ட் ரேர் தான், அது யாரும் சொல்கிறதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும் போலோ, அவ்வளோதான் போலோ டீசல். அதை என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ஜிடி வந்து 1600, இது வந்து 1500cc 1500cc இந்த வண்டி. ஆமாம் 1500cc சென்னை நம்பர் தான். ஓகே வண்டி பாருங்கள், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். சின்ன சின்ன டென்ட் இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது, ரீப்ளேஸ் பண்ணதே கிடையாது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 123,000 km ஓடிக்குதுங்க. இந்த வண்டி நீங்கள் ஷோரூம் கொண்டு போய் செக் பண்ணலாம், இல்லை மெக்கானிக் கொண்டு செக் பண்ணலாம். 4 டயர் ஆவரேஜாக இருக்கும், ஒரு 70% இருக்கும் டயர் எல்லாமே. ஓகே 4 டயர் ஒரே மாதிரி தான் இருக்கும். வண்டி வந்து போலோ, இது வந்து டீசல் வேரியண்ட்டு. வண்டி வந்து 2 ஓனர் வண்டிங்க. ஓகே இந்த வண்டி இன்டீரியல் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,25,000 ரூபாய் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் காமிச்சா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 480,000 ரூபா. லோனே 480,000 ரூபாய் கிடைக்கும். 30,000 ரூபா இருந்தால் ஒரு போலோ கார் 2015 மாடல் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்டர்வியூ பார்த்தா உங்களே தெரியும் உங்களுக்கு. ஆமாம் பார்க்கணும். இதில் பாருங்கள் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏசி ஆட்டோ கிளைமேட் வந்துடும். ஸோ இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமாக பேசுவோம். ஆமாம் அதனால் வந்து ஃபீச்சர்ஸ் மேனுவல் வேரியண்ட்டு நியூ. இது வந்து இப்போ ஸ்டேரிங் பார்த்தா தெரியும், இது 2015 தான் இந்த ஸ்டேரிங். ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் இல்லை? ஆ இது வந்து தப்பா, ஃபிளாட் பாட்டம். ஓல்டு மாடலில் வந்து ரவுண்ட் ஸ்டேரிங் வரும், நியூ மாடலில் மட்டும் தான் நியூ ஸ்டேரிங் வந்தது. ஓகே கலர் நல்ல கலர் இது முக்கியமாக இந்த வண்டிக்கு. ஸோ இது வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க, 2 ஓனர், 123,000 km ஓடிக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,25,000 ரூபா இல்லை, நம்ம வந்து 50,000 கம்மியாக கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர். ஓகே இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் கண்டிப்பாக நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன். ஏன்னா அந்த வண்டி வந்து நம்ம 5 லட்சத்துக்கு கீழே நம்ம கோட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் டிடெக்ட் பண்ணி இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால சொல்லியிருக்கேன் நான். சூப்பர், நான் வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது லேட்டஸ்ட் மாடல். புது வண்டினா? புது வண்டி. ஆமாம் ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. புது வண்டி திருப்பூர் நம்பர் 21 மாடலுங்க. திருப்பூர் i20 ஸ்போர்ட்ஸ் பெட்ரோல், வெறும் 30,000 km ஓடிக்குது. நம்ம ஊர் வண்டி ஸ்போர்ட்ஸ் ஒயிட் கலர் அலாய்ஸ் வந்துடும். அலாய்வில் டிசைன் பாருங்க, நியூ வெஹிக்கிள்னா சீட் கவர் பாருங்க, ரியர் ஏசி. ஃப்ரண்டில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் டேஷ்போர்டு. வண்டி நம்ம வாட்டர் வாஷ் கூட பண்ணலண்ணா, வண்டி ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு ஸ்டீரிங் கம்பெனி வீசர் சிஸ்டம் வந்துடும். ஸோ கிலோமீட்டர் லைவாகவே பாருங்கள், 30,590 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர்னா
நீங்கள் தாராளமாக சர்வீஸ் செக் பண்ணி பார்த்து வாங்கலாம் வண்டியை. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், எந்த ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது. வந்து டிசைன் தான் செம்மையாக இருக்குது பார்க்கவே இல்லைங்களா. நிறையா நிறைய பேர் லைக் பண்ணுற வண்டி, எல்லோரும் பண்ணிக்கிறானுங்க. இப்போது பசங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச வண்டி. ஸோ இதுவாட்டி பெட்ரோல் டீசலாண்ணா? அண்ணா இது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. ஓகே. i20 ஸ்போர்ட்ஸு 2021 மாடலு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2021 மாடலு, 30,000 கிலோமீட்டர் ஓட்டிக்குது, சர்வீஸ் இருக்கிற வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 850,000 ரூபா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். நீங்கள் வாங்க, வண்டி தாராளமாக செக் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த வண்டிக்கு ஆஃபர் கொடுங்க. லோன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 800,000 ரூபாய்க்கு வாங்கி தரலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டுமே முன்ன பின்னா வாங்கி கொடுத்துடலாம். வண்டி வந்து புது வண்டி, லேட்டஸ்ட் வண்டி, பக்காவாக இருக்கும் வண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து 100 வண்டி பார்த்தலாம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,00,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சொல்லுவாங்க கிலோமீட்டர் 2,00,000 ஓடிச்சு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. அதுக்கு ஓப்பன் சேலஞ்சு ஜெட்டா. ஜெட்டா 2,00,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. திருப்பூர் வண்டி, இதுவும் திருப்பூர் வண்டி தான். நம்பருமே போகிறேங்க, ஃபேன்சி 789. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் சேலஞ்சாக 1,000 கிலோமீட்டர் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். ஏன்னா 2,00,000 கிலோமீட்டர் ஓடிக்கு அப்படின்னும் போது 1,000 கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் ட்ரைவ்னும் போது பெரிய விஷயம் தான். அதாவது என்னென்னா எல்லாமே நம்ப மாட்டாங்க வண்டி என்ன 2,00,000 கிலோமீட்டர் ஓடிக்கு மேலே ஓடாது அப்படின்னு. ஆனால் 2,00,000 கிலோமீட்டருக்கு உண்டான ப்ராப்பர் சர்வீஸ் வண்டிக்கு நீங்கள் தாராளமாக ஷோரூம் எடுத்துகிட்டு போய் இந்த வண்டி செக் பண்ணி வாங்கலாம். இந்த வண்டி நீங்கள் நேரில் வாங்க, வந்து வண்டி பாருங்கள், பார்த்துட்டு ஆஃபர் கொடுங்க. பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 775,000 ரூபா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். நம்ம ஊர் வண்டி, நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டிக்கு நீங்கள் ஆஃபர் கொடுங்க, நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டரே அதிகம். நீங்கள் 1,000 கிலோமீட்டர்ஸ் நான் டயர் பார்த்து உங்களுக்கே தெரியும். டயர் ஒரு 80% இருக்கும், 4 டயருமே 80% இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வண்டி அவ்வளோ நீட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தா வெளியில் பார்த்தாலே தெரியுது 2,00,000 ஒன்று மாதிரிலாம் தெரியல வண்டி பொறுத்த வரைக்கும். ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா வண்டி, எந்த ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். எல்லாம் டாப் மாடல்ண்ணா வண்டி, வண்டி வந்து ஹைலைனு வண்டி, டாப் மாடல் வண்டி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜெட்டாக இருக்குண்ணா, 2017 ராபிட் இருக்குங்க, 2012 ராபிட் இருக்குங்க, ஃபிட் இருக்குங்க. இந்த சாண்ட்ரோ 2008 மாடல், சாண்ட்ரோ இருக்குது, ஃபிகோ இருக்குது, ரெடிகோ இருக்குது, ஃபிட் இருக்குது, டாட்ஸன் கோ இருக்குது, ஆமியோ இருக்குது, டாட்ஸன் ப்ரீஸா இருக்குது, டாட்ஸன் கோ இருக்குண்ணா, டாட்ஸன் கோ இருக்குது, ரெடிகோ இருக்குங்க. டாட்ஸன் கோவில் நல்லா பட்ஜெட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டினா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 3,40,000 ரூபானா. ஆனால் அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3,00,000 பண்ணித்தரேன். சீட் கவர்லாம் புது சீட் கவர்னா வண்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும். வண்டி ஸ்ட்ரீட் கவர் பார்த்தீங்கன்னா தெரியும், கலரும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் யாருமே போடல பேட்டர்னு, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க லேட்டஸ்ட் மாடலாக எடுக்கணும், ஆனால் லோ பட்ஜெட் எடுக்கணும், அது சிங்கிள் ஓன் வண்டி எடுக்கணும், அது திருப்பூர் வண்டி எடுக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம வண்டி இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு இனிஷியல் பேமெண்ட்னா எவ்வளோ தரமாக இருக்கும்? ஆனால் ஒரு 20,000 கட்டணம் எடுத்துக்கலாம். 20,000மா? 20,000 ப்ரொஃபைல் நல்லா தான், 20,000 கட்டணம் எடுத்துக்கலாம். ஓகே. இது தவிர முன்னாடி ஒரு ரெடிகோ பார்த்தோம், ரெடிகோக்கு வந்து 10 ரூபா கட்டம் எடுத்துக்கலாம். திருப்பூர் வண்டி 2018 ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் 10,000 கட்டம் ரெடி கொடுத்துக்கலாம். ரெடி வாங்கறதுக்கு நம்ம வந்து எல்லா வண்டியும் தொடர்ந்து காட்ட முடியாது, ஒரு ஃப்ளோவில் வந்து எல்லா வண்டியும் காட்டுறோம். நீங்கள் 1x1 பார்த்துருங்க, அதில் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரைட்ண்ணா. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து மேக்ஸிமம் ப்ரீமியம் பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே பார்த்துருங்க, எல்லாமே இருக்குண்ணா. இந்த பாருங்க 2017 ராபிட் சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரு 30,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கணும். 45 ஒரு ஓனர் வண்டிண்ணா. திருச்சி வண்டி, திருச்சி வண்டினா சிங்கிள் ஓனர் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தாராளம் வண்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ குவாலிட்டியாக வண்டி. நம்பரும் பார்த்தீங்கன்னா 5995 ஃபேன்சி நம்பர்ண்ணா. டயரும் வந்து ஒரு 70% இருக்குண்ணா, இன்டீரியல் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 775,000 ரூபா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 7,00,000 வரைக்கும் பண்ணி தரலாம். இந்த வண்டி 2017 மாடல் சிங்கிள் ஓனர் திருச்சி வண்டி, ஆம்பியண்ட்டுங்க. வண்டி நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வேலை பேசுங்க, பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். 2017 தான் சொன்னீங்க? 17ண்ணா. ப்ரைஸ் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் 775,000 கேட்குதுன்னா, ஆனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக 7 லேக்ஸ் பண்ணி கொடுத்துருண்ணா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2023 பலினவும் நம்மள்ட்ட இருக்குண்ணா. லேட்டஸ்ட் மாடலு 2023 பலினவனா, டாப் மாடலு, வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குதுங்க இந்த வண்டி. ஓகே. இப்போ இப்போ தான் வண்டி வந்துருக்கு நினைக்கிறேன். வண்டி இப்போ தான் வந்திருக்குண்ணா, இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணல, வண்டி வந்திருக்கு. டஸ்ட் மட்டும் மேலே. ஆமாண்ணா, வண்டி இன்னும் பண்ணல. நம்பர் பாருங்க, இதுவும் கோயம்புத்தூர் நம்பர் தானே, லோக்கல் நம்பர் தான். கலர் டியூல் டோனில் இருக்குது. ஆமாண்ணா. கிலோமீட்டர் வெறும் பார்த்தீங்கன்னா 8,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க, 8,800 கிலோமீட்டர், அதெல்லாம் 9,000 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ரேட் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 885,000 ரூபாய்ங்க. எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஆண்டோடு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் சம்திங் வருங்க. ஓகே. 4 மாதம் தான் பழசு, 2023 மார்ச் ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி, ஷோரூம்லேருந்து எப்படி வந்துச்சோ வண்டி அப்படியே இருக்குது. வண்டி சீட் கவர் எல்லாம் பழசு. ஆமாம். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கம்மியாகுது. ஆனால் வெறும் 9,000 கிலோமீட்டர் ஓடிக்கணும். வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 7 லேக்ஸ் வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு வந்து 7 லேக்ஸ் வாங்கி தரேன். 5 வருஷம் டேர்னரில் வாங்கி கொடுக்கலாம், லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில்.
புது வண்டி வாங்குறவங்க ஷோரூம் போனால் புக் பண்ணுறதுக்குன்னா 3 மாதம் ஆகும். கார் ஷோரூம் வந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு போகலாம். புது வண்டி சாண்ட்ரோ இருக்குது, 1.5 கோடி ரூபா பட்ஜெட்டில் 2008 மாடல், ரீப்ளேஸ் பண்ணிடலாத வண்டி, ரஸ்ட் இல்லாத வண்டி, சென்னை நம்பரு சாண்ட்ரோ. இது ஒன்று பேப்பர் கரண்ட் இல்லை, யார் வாங்குறாங்களோ அவங்க பேரில் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இது ரெடிக்கு 2018-19 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனர் வண்டி, இது லோ கிலோமீட்டர் ஓடுன வண்டி தான். இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பட் காட்டில் பாருங்கள், நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,99,000 ரூபா தான். ரொம்ப கம்மியாக தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கட்டுங்க, இந்த வண்டிக்கு பேலன்ஸ் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். சீட் கவர் பாருங்கள், புது சீட் கவர் தான் வண்டி. இன்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த விதமான ஸ்கிராச்சஸ் ரெண்டு எதுவுமே இல்லை, வண்டி அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். கீழே ரன்னிங் போர்டில் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குங்க, லெஃப்ட் சைடில் சீட் கவர் புது சீட் கவர் தான். லெஃப்ட் சைடில் மட்டும் பாருங்கள், கீழே ரன்னிங் போர்டில் ஒரு ரஸ்ட் இருக்கும், வேறு எந்த விதமான டேமேஜ் இருக்காது. பரவாயில்ல, டென்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு வாரத்தில் சொல்லாமல் 2 தடவை நான் பார்க்குற வரைக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சூப்பர். நீங்கள் பாஸ் ஆகி என்ன இருக்கோ நம்ம அதை சொல்லிடலாம். நான் டென்ட் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடலாம் நம்ம, ஏன்னா அவங்க ஒரு அப்பீல் எதாவது எதிர்பார்த்து வருவாங்க, குவாலிட்டி எதிர்பார்த்து வருவாங்க. வரும்போது சின்ன சொல்லவே தூரத்துலேருந்து வருவாங்க, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு திரும்ப வேஸ்ட்டாக போகும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் 10,000 கட்டுங்க, இந்த வண்டியில் வந்து பேலன்ஸ் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 100% ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் நேரில் வந்து வண்டி குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே குவாலிட்டியான வண்டி வெஹிக்கிள் தான் நம்மள்ட்ட இருக்குது. ஒவ்வொரு வண்டியும் பாருங்கள், நாங்கள் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுருக்கிறோம், அதனால் கண்டிப்பாக தரமான வண்டி தான் இருக்கும். நீங்கள் கார் ஜோன்ஸுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கார்னிவல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் இருந்தால் சொல்லிடுறேன் இதுலேயுமே, நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்குறோம். வாட்டர் வாஷ்ன்றது என்ன, எல்லாமே ஃப்ரீயாக தராங்க, அதில் என்ன ஸ்பெஷல் கேட்குறாங்க கேட்க வந்து. ஆமாம், அதை வந்து நம்ம அதுவும் பண்ணித்தரோம், அது வந்து நம்ம சார்ஜஸ் எதுவும் பே பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் கஸ்டமருக்கு என்ன நீடடோ, சார் எனக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கோங்க, நான் பே பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒன்று, நான் வந்து கமிஷன் பேசிஸ் தான் வாங்குறேன், நான் வாங்குற 2% கமிஷன்ஸில் என்னால் என்ன பண்ணித்தர முடியுமோ அதை பண்ணித்தரேன். என்னோட நான் பண்ணித்தர லாபம் வந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, குவாலிட்டியாக தர்றீங்க, ஆனால் வந்து ஏன் வந்து ஆஃபர் கொடுக்குறீங்க, எனக்கு ஆஃபர் வேணாம்னு 2-3 கஸ்டமர் என்கிட்ட சொன்னாங்க. நான் வாங்குற 2% கமிஷனில் என்ன பண்ண முடியும், ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் வாஷ், இன்டீரியர் கிளீனிங், பாலிஷ், ஃபியூலு, ஏதாவது ஒரு ஆஃபர் நான் வாங்குற கமிஷன்லேருந்து கண்டிப்பாக பண்ணித்தரேன். எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் தர கமிஷனில் தான் என்னால் ஆஃபர் பண்ணித்தர முடியும். காரோ ரேட்டோ என்னால் ஆஃபர் பண்ணித்தர முடியாது, காரில் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன், ஆஃபர் முடிஞ்சால் பண்ணித்தரேன், என்ன வேணுமோ அது பண்ணித்தரேன். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கார் வாங்க கஸ்டமருக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன். இது வந்து எப்பயுமே நம்ம இந்த ஆஃபர் இருக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகேண்ணா, பிகினிங்கில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், போக போக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சரி, ஓப்பனிங் ஆஃபர் மாதிரி வச்சுக்கலாம். ஓப்பனிங் ஆஃபர் மாதிரி வச்சுக்கலாம். இது ரைட்ண்ணா, ரைட். உங்களோட நேரத்தை ரொம்ப நேரம் நமக்காக ஒதுக்கி தப்பு இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம என்ன ட்ரூவோ அது சொல்லிடலாம்ண்ணா, அது வந்து இது வந்து யாரும் வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன ரியாலிட்டியோ நம்ம அதை சொல்லிடலாம் நம்ம. ரைட்ண்ணா, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம், நன்றிண்ணா. இன்னொரு டிஃப்ரெண்டான கலெக்ஷனோட மீட் பண்ண, கண்டிப்பாக இன்னொரு கலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணலாம்னா, நம்ம ஸ்கேனில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க, கார்ஜோன்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ணி தரலாம், நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. ஆல்ரைட்ண்ணா, நன்றி. நன்றி, வணக்கம்ண்ணா. ஸோ நம்ம கார் ஜோன்ஸ்லாம் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம், எல்லா பக்கமும் பார்த்துருப்போம். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருப்பீங்க, குவாலிட்டி வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப செலக்டிவாக, அதுவும் பார்த்ததுலாம் மேக்ஸிமம் அதாவது 95% சொல்லலாம், எல்லாமே சிங்கிள் ஓனர் தான். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஓவராலாக பார்த்துருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.